டாம் ஹேங்க்ஸ் நடித்த டெர்மினல் படம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயும் போக முடியாமல் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சோகமான முகம், கையில் எப்பவும் ஒரு புகைப்பிடிக்கிற பைப், இன்னொரு கையில் பேப்பர். அந்த பேப்பரில் ஏதாவது எப்போவும் எழுதிக்கிட்டே இருக்கிற இந்த மனிதர் தான் பாரிஸோட சார்லஸ் டெகால் ஏர்போர்ட்டில் 18 வருஷம் வாழ்ந்தார். அந்த ஏர்போர்ட்டோட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் சரி ஸ்டாஃப்ஸுகளுக்கும் சரி அவர் ரொம்ப பரிச்சயமாக இருந்தார். காலையில் எழுந்திரிச்சதும் அந்த ஏர்போர்ட்டோட பப்ளிக் டாய்லெட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் இலவசமாக உணவு சாப்பிட்டார். அவரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எந்த எதிர்ப்புமே அவருக்கு அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவே இல்லை. இதுதான் அவருடைய தினசரி வாழ்க்கையாக இருந்தது 18 வருஷத்துக்கு. அவரோட பெயர் சர் ஆல்ஃப்ரட் மெஹ்ரான். 1988 வருஷத்துலேருந்து 2006 வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் பாரிஸோட அந்த சார்லஸ் டெகால் ஏர்போர்ட்டில் 18 வருஷம் அவர் இருந்ததுக்கான காரணம் என்ன? அந்த ஏர்போர்ட்டுக்கு அவர் முதல்ல எப்படி வந்து சேர்ந்தார்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1988 போய் ஆகணும். 1988 ஒரு நள்ளிரவு நேரத்தில் லண்டனுக்கு போகிறதுக்காக பிரிட்டிஷ் விமானத்தில் இவர் ஏறினார். இவரை எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை, இவர்கிட்ட சரியான பாஸ்போர்ட் இல்லை, சரியான இமிக்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி அவரை மறுபடியும் அதே ஏர்போர்ட்டுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் திருப்பி அனுப்பிச்சாங்க. அவர் ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வந்தப்போ ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கும் அவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அவரை கேட்டப்போ என் டாக்குமெண்ட் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, யாரோ திருடிட்டாங்க, என்கிட்ட அது எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லாதனால ஃப்ரான்ஸுக்குள்ளேயும் அவரை அனுமதிக்க முடியல. அதனால் ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கு வேறு வழி தெரியாமல் இந்த பேப்பர்லாம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏர்போர்ட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டாக்குமெண்ட்ஸ் தான் தொலைஞ்சு போச்சு, யார் இவர்னு கேட்டால் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இவர்கிட்ட கேட்டப்போ நம்ம மாஸ்டர் படத்தில் வர விஜய் மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெவ்வேறு ரீசன்ஸும் சொல்லியிருக்காரு. நான் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவன், நான் ஈரான் நாட்டை சேர்ந்தவன், நான் பிரிட்டிஷில் பிறந்து வளர்ந்தவன் இப்படின்னு ஏகப்பட்ட வாட்டி ஒவ்வொரு கதையும் சொல்லியிருக்காரு. ஏன், உச்சபட்சமாக நான் குயின் எலிசபெத்தோட தூரத்து சொந்தம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அவர் யார் எங்கேருந்து வந்தார்னு சரியாக புரிஞ்சிக்க முடியாத சூழலில் அவர் இப்படி ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்ட கதை ஃப்ரான்ஸ் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. ஃப்ரான்ஸ் பத்திரிகைகள் இவருடைய கதையை கேட்டு இவரை பேட்டி எடுத்து வெளியிட்டாங்க. அந்த பேட்டியை பார்த்து ஐரோப்பா முழுக்க இருந்து அவருக்கு நிறைய பண உதவிகள் அவர் பேரில் ஏர்போர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த பணத்தை அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஏன்னா அவர் பேரில் எந்த அக்கௌண்ட்டுமே கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லை. அப்போது அவருக்கு ஒரு அன்அஃபிஷியல் பேங்கராக செயல்பட்டவர் டாக்டர் பார்கேன். டாக்டர் பார்கேன் சார்லஸ் டெகால் ஏர்போர்ட்டோட ஃபிசிஷியன். அவர் தான் ஆல்ஃப்ரோடோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவர் ஆல்ஃப்ரெடுக்கு வந்த பணத்தை எல்லாம் தன்னோட பேங்க்கில் போட்டுக்கிட்டு எப்பப்பெல்லாம் ஆல்ஃப்ரெடுக்கு பணம் தேவைப்பட்டுச்சோ அப்போல்லாம் அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்தார். இப்படி பண உதவிகள் வந்த சூழலில் ஃப்ரான்ஸில் இருந்த வக்கீலான மிஸ்டர் கிறிஸ்டியன் இவருடைய நிலைமையை பார்த்து இவருக்கு சட்ட ரீதியான உதவி செய்கிறதுக்காக முன் வந்தார். அவர் ஆல்ஃப்ரெட் சொன்ன கதைகளிலிருந்து ஒரு கோர்வையான வடிவத்தை உருவாக்குனார். மிஸ்டர் ஆல்ஃப்ரெடோட உண்மையான பேர் மேரான் கரிமி நசிரி. இவர் ஈரான் நாட்டில் பிறந்தவர். இவரோட அப்பா ஒரு ஆங்கிலோ ஈரான் ஆயில் கம்பெனியில் டாக்டராக வேலை பார்த்தவர். நல்ல கௌரவமான குடும்பம், கூட பிறந்தவங்க 5 பேர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து எப்படி இப்படி ஆனார் அப்படிங்கிறத தேடும்போது இவர் சொன்ன காரணங்கள்லேருந்து அந்த வக்கீல் கண்டுபிடிச்சது, அவருக்கு 20 வயசு இருக்கும்போது அவரோட அப்பா இறந்து போனார். அவரோட அப்பா இறந்து போனதுக்கப்புறமா அவரோட அம்மா அவரை கூப்பிட்டு, நீ எனக்கு பிறந்த மகனே கிடையாது, உன்னோட அம்மா ஸ்காட்லாந்தில் ஒரு நர்ஸாக இருக்காங்க அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதை கேட்டு ஷாக் ஆன அவர் அவரோட அம்மாவை தேடி போகிறதுக்காக முதல்ல நான் இங்கிலாந்துக்கு பயணப்படுறேன், அங்கே போய் நான் ஒரு ஹையர் ஸ்டடீஸில் போய் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு பயணப்பட்டார். அங்கே போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சூழலில் ஈரான் நாட்டை எதிர்த்து ஒரு போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய மாணவர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறமா அவரோட அம்மா அவருக்கு மாதம் மாதம் அனுப்புகிற காசை நிறுத்திட்டாங்க. காசு இல்லாத சூழலில் அவர் மறுபடியும் ஈரானுக்கே திரும்பி கிளம்பி வந்திருக்கார். ஈரான் ஏர்போர்ட் வந்து இறங்கினதுமே ஈரான் உளவுத்துறை அவரை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் நல்லா கவனிச்சு அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார்ல, அதுக்கு பதிலடியாக அவருக்கு செமையா அடி கொடுத்து அவரை நாடே கடத்திட்டாங்க. நாடு கடத்தப்பட்ட அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை ரெஃப்யூஜிஸ்க்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அவர் பயணப்படலாம், அதுக்காக எந்த ஒரு பாஸ்போர்ட்டோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு பல நாடுகளுக்கு அவர் சுற்றியிருக்கார்.
இப்படி ஒரு சில நாடுகளுக்கு சுத்திட்டு இருந்த அவர் தன்னோட அம்மாவை தேடி மறுபடியும் லண்டன் போகிறதுக்காக பாரிஸ் வழியாக போகலான்னு முடிவு பண்ணி முதல்ல பாரிஸுக்கு கப்பல் வழியாக வந்தார். அவர் கப்பல் வழியாக வரும்போது தான் அவருடைய டாக்குமெண்ட்ஸ்க்கான பேகு காணாமல் போயிடுச்சு. சரி, நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் தொலைஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம கப்பலில் போக முடியாது, வேணால் ஒரு வாட்டி ஏர்போர்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாரிஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து பிரிட்டிஷ் ஏர்லைன் மூலமாக லண்டனுக்கு போக முயற்சி பண்ணும்போது தான் நம்ம முதல்ல பார்த்தோமே அங்கேருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மறுபடியும் அவரை திருப்பி அனுப்பிச்சு இந்த பாரிஸ் ஏர்போர்ட்லேயே அவர் மாட்டிக்கிட்ட சம்பவம் நடந்திருக்கு. மிஸ்டர் நசரி பின்னாடி இவ்வளோ பெரிய எஸ்டிடி இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் மறக்க ஆரம்பித்து ஆல்ஃப்ரெடாக மாற ஆரம்பித்ததுக்கு காரணம் ஒரு கடிதம். இவருக்கு நிறைய உதவிகள் பண்ணி நிறைய பேர் கடிதம் எழுதுனாங்க, காசு அனுப்பிச்சாங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அப்படி ஒருத்தர் இவர் அட்ரஸ் பண்ணும்போது மிஸ்டர் ஆல்ஃப்ரெட் அப்படின்னு தப்பாக இவர் பேரை எழுதி கடிதம் போட்டார். அந்த பேரை பார்த்தவொன்னே இவருக்கு டபக்குன்னு பிடிச்சிருச்சு. அதிலிருந்து இவர் தன்னை ஆல்ஃப்ரெட் அப்படின்னு கூட ஆரம்பிச்சிட்டார். முதல்ல இவர் சொன்னது எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருக்குமே அப்போ தெரியாது மிஸ்டர் நசரி ஆல்ஃப்ரெட்னு பேர் போட்டு வந்த அந்த கடிதத்தை பார்த்தாரு, ஆல்ஃப்ரெடா நின்னார், ஆல்ஃப்ரெடாவே மாறிட்டாருன்னு. எந்த அளவுக்கு அவர் தன்னைத்தானே ஆல்ஃப்ரெட் அப்படின்னு உருவகப்படுத்த ஆரம்பித்தார்னா, அவர் ஒரு பிரிட்டிஷ் பிரஜைனும் லண்டன் மாநகரத்தில் தான் அவர் பிறந்தாருன்னு நினைக்க ஆரம்பித்தார், அதை தான் சொல்ல ஆரம்பித்தார். யாராவது அவர்கிட்ட வந்து நீங்கள் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் தானே, நீங்கள் பெர்ஷியன் லாங்குவேஜில் பேசுங்க அப்படின்னு சொன்னால் கோவப்பட்டார். நீங்கள் ஈரான் நாட்டிலருந்து தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் கூட டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அளவுக்கு தன்னை ஒரு இங்கிலாந்து பிரஜையா, ஒரு ஆல்ஃப்ரெட் தான் என்னோடய உண்மையான பேர், அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு மிஸ்டர் நசரி. இந்த சூழலில் தான் வக்கீல் கிறிஸ்டியன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அது என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிச்சுன்னு ஆல்ஃப்ரெட் சொல்லிட்டு இருந்தார்ல, அது ஆக்சுவலாக தொலையலை. ஆல்ஃப்ரெடு பாரிஸ் நகரத்துக்கு வந்த உடனே பெல்ஜியம் நாட்டுக்கு அது போஸ்டல்ல அனுப்பிச்சிருக்காரு. அவரே டாக்குமெண்ட்ஸை போஸ்டல்ல அனுப்பிச்சிட்டு எதுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாருன்னு யாருக்குமே புரியல. இருந்தாலும் வக்கீல் கிறிஸ்டியன் என்ன பண்ணார்னா, பல போராட்டங்கள் நடத்தி பல முறை முயற்சி செஞ்சு பெல்ஜியம் அரசு கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி வாங்கி ஆல்ஃப்ரெட் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸில் இருந்த அத்தனை அதிகாரிகளும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தரை தவிர. யார் தெரியுமா? ஆல்ஃப்ரெட் தான். ஏன் தெரியுமா? அதில் அவருடைய உண்மையான பேரான நசரி அப்படிங்கிற பேர் இருந்தது, அவருடைய சொந்த நாடான ஈரான் நாடு மென்ஷன் ஆயிருந்தது. அதனால் இது என் டாக்குமெண்ட்டே கிடையாது, நான் ஆல்ஃப்ரெட், நான் பிறந்தது லண்டன், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் மிஸ்டர் நசரி அலையாஸ் ஆல்ஃப்ரெட். இதை கேட்டு அவருக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்த வக்கீல் டாக்டர்னு எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. மிஸ்டர் நசரிக்கு அவருடைய சொந்த பேரையும் சொந்த நாடையும் சொல்ல விருப்பமே இல்லை. அவருக்கு தன்னோட புது பேரையும் தானே கற்பனையில் உருவாக்கிக்கிட்ட லண்டன் பிரஜைங்கிற அந்த குடியுரிமையும் தான் முக்கியமாக பட்டுச்சு, அதுதான் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பித்தார். இந்த சூழலில் காலம் அவருக்கு இன்னொரு வாய்ப்பை ஜாக்பாட் மாதிரி கொடுத்துச்சு. என்னென்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இவருடைய வாழ்க்கையை தழுவி ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணார். அந்த படத்தோட பெயர் Terminal. We headed for home? No, I am delayed long time. இந்த டெர்மினலில் டாம் ஹேக்ஸ் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இதை தான் நம்ம முன்னாடியே பேசணும். இந்த டெர்மினல் படத்துக்காக அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்த ட்ரீம் ஒர்க்ஸ் நிறுவனம் காப்புரிமை தொகையாக ஏகப்பட்ட பணத்தை மிஸ்டர் ஆல்ஃப்ரெட்டுக்கு கொடுத்துச்சு. அது எவ்வளவு தொகைங்கிறது சரியாக தெரியல, பல தரவுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 500,000 அமெரிக்க டாலர்கள் கிட்ட இவருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட வாழ்க்கை வரலாறு த டெர்மினல் மேன் அப்படின்னு ஒரு புக்காகவே வெளியிட்டார் மிஸ்டர் ஆல்ஃப்ரெட். அந்த புத்தகமும் ஏகப்பட்ட பிரதிகள் விற்பனையாகி அவருக்கு எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு கொடுத்துச்சு. 2004 டெர்மினல் திரைப்படம் மூலமாகவும் தான் எழுதிய புத்தகம் மூலமாகவும் இவ்வளவு லட்சங்களை சம்பாதிச்சார் மிஸ்டர் ஆல்ஃப்ரெட். அந்த காசை வச்சு அவர் நினச்சிருந்தாருன்னா நேராக அவர் ஆசைப்பட்ட மாதிரி லண்டனுக்கே போய் ஆல்ஃப்ரெட்னு அவர் பேரை கூட மாற்றி குடியுரிமையே வாங்கி செட்டிலே ஆயிருக்கலாம். ஆனால் மனுஷன் செய்யவே இல்லை. திரும்ப திரும்ப இது என் டாக்குமெண்ட்டே கிடையாது, ஆல்ஃப்ரெட் தான் என் பேர், அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏர்போர்ட்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் இவர் இப்படி நடந்துக்கிட்டார், என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை இந்த ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியில் போயிட்டார்னா இந்த புகழ் வெளிச்சம் தன் மேலே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நினப்புனால திரும்ப திரும்ப அதையே சொல்லி அதே ஏர்போர்ட்லேயே தங்கிறதுக்கான முயற்சிகளில் இவர் இருக்காரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இவருக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. அப்போ தான் பால்ங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இவரை வச்சு இவருடைய கதையை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளில் இறங்கினார். என்ன பண்ணார்னா, அவரு கூடவே தங்கியிருந்து அவருடைய மனசை மாற்றி எப்படியாவது ஏர்போர்ட்லேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்து அவருக்கான உலகத்தை நம்ம ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிறது அவருடைய முயற்சியாக இருந்தது. அந்த முயற்சியில்
முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்களை கண்டுபிடிச்சாரு மிஸ்டர் பால். என்னன்னா, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவர் எங்கே இருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும், இவரை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிக்கல் வெளியில் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து ஏன் இவருடைய சொந்தக்காரங்க இவரை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசித்தவர் இவருடைய சகோதர சகோதரிகள்கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சார். அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றார். அவர் அப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ தான் பல விஷயங்கள் வெளியில் வந்துச்சு. என்னென்னா, இவரை தொடர்பு கொள்றதுக்கு இவருடைய சகோதர சகோதரிகள் முயற்சி செஞ்சுருக்காங்க. இவரை நேரடியாகவும் வந்து பல முறை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் வேற யாரையோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை எனக்கு அடையாளமே தெரியல, வெளியில் போங்கன்னு அவங்கள அவமானப்படுத்தி வெளியில் தான் அமைச்சிருக்காரே தவிர, அவங்கள அங்கீகரித்து அவங்களோட உறவாடுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே மிஸ்டர் ஆல்ஃப்ரட் எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இவருடைய அம்மா இவரோட சொந்த அம்மாவே கிடையாது, இவருக்கு வேற ஒரு அம்மா இருக்காங்க, ஸ்காட்லாண்டில் இருக்காங்க, அவங்க நர்ஸாக இருக்காங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார்ல, அதுவும் போய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னை பற்றி தவறாக சொல்லிட்டானே என் மகன் அப்படிங்கிற கவலையிலேயே அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. ஏன் இவர் இப்படி பண்ணார், தன்னுடைய சொந்தங்களே வேணான்னு ஏன் இவரே சொன்னார், தனக்கு சொந்தங்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி அனாத மாதிரி இத்தனை வருஷங்களுக்கு ஏன் இந்த ஏர்போர்ட்லேயே அவர் இருந்தார், அவருக்கான டாக்குமெண்ட்கள் கிடைச்சுமே ஏன் இந்த ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியில் போக முயற்சியே செய்யலை அப்படிங்கிறது பலருக்கும் பல கேள்விகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. யாருக்குமே எந்த பதிலுமே கிடைக்கல. இவருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்த டாக்டர் பார்கேன் என்ன சொன்னார்னா, இவருக்கு உடல்நிலை சரியிருக்கு, ஆனால் மனநிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இவர் ஸ்டேபிளாகவே இல்லை, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இவர் உண்மையிலேயே மனநிலை சரியில்லாமல் பேசுகிறாரா இல்லை நடிக்கிறாராங்கிறது கூட சொல்ல முடியல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. 2004 டெர்மினல் படத்தின் மூலமாகவும் அவர் எழுதின புத்தகத்தின் மூலமாகவும் பல லட்சங்களை சம்பாதித்த மிஸ்டர் ஆல்ஃப்ரட் நினச்சிருந்தாருன்னா நல்ல சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃபை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மனுஷன் அதை செய்யவே இல்லை. திரும்பவும் அதே ஏர்போர்ட்டில் ஒரு 3 பெஞ்சை ஒன்றா சேர்த்து போட்டு அதிலே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். 2006 வரைக்கும் அவருடைய நிலைமை அப்படியே தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு அவருடைய தலை மேலே ஒரு டியூமர் வளர ஆரம்பிச்சிருந்தது. அது அவருடைய பேட்டிகளில் கூட வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிது. அந்த பிரெயின் டியூமர் காரணத்தினால 2006 அவருடைய கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆகி அவரை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏர்போர்ட் அதிகாரிகள் அழைச்சிட்டு போனாங்க. அந்த மருத்துவமனையிலே அவர் பல மாதங்களாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் குணமாகி ஒரு காப்பகத்துக்கு மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருங்கிறது சரியாக தெரியல. இந்த வீடியோ பதிவு பண்ணுற வரைக்கும் நாங்கள் எவ்வளோ தேடணும், அவரை பற்றிய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவர் இந்த ஏர்போர்ட் டெர்மினலில் இருந்த வரைக்கும் இவரை முச்சிக்கிட்டே இருந்த பத்திரிகைகள் கூட இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டு அங்கேருந்து காப்பகத்துக்கு மாற்றப்பட்டதுக்கப்புறமா இவரை குறித்த செய்திகளை வெளியிடுறதுக்கோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த ஒரு முயற்சி எடுக்கல, அதற்கான எந்த ஆர்வமும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் அவர் என்ன ஆனாருங்கிற தகவல் இது வரைக்கும் நமக்கு தெரியலை. ஒருவேளை இவரை பற்றிய சமீபத்திய தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருங்கிற தகவல் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் ஏன் இவர் இப்படி நடந்துக்கிட்டார், ஏன் இந்த ஏர்போர்ட்லேயே இத்தனை வருஷம் 18 அவர் தங்கியிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் யாருக்குமே புரியல. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இடத்தின் மீது ஒரு பற்று இருக்கலாம்ல, அதாவது இந்த வீட்டை விட்டு நம்ம போக பிடிக்கல, எனக்கு இந்த வீட்டிலே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு அந்த ஏர்போர்ட் ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கலாம். இல்லை, அவருக்கு கிடைச்ச அந்த புகழ் வெளிச்சம் அங்கீகாரம்லாம் அந்த ஏர்போர்ட்டை வச்சு தான் கிடச்சிதுங்கிறனால அதை விட்டு வெளியில் போனால் ஒருவேளை நமக்கு அந்த புகழோ இல்லை அதற்கான அங்கீகாரமோ கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் அப்படி நினச்சிருந்தார்னா அவர் நினச்ச மாதிரியே அவர் ஏர்போர்ட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாறினதுக்கப்புறமா அவரை பற்றி எந்த ஒரு செய்தியுமே வெளியிடுறதுக்கு பத்திரிகைகள் ஆர்வம் காட்டலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயத்தில் பார்த்தோன்னா அவர் ஒரு ஸ்டேபிளான மைண்டாக இல்லை. அவர் ஆல்ஃப்ரெடுங்கிற கேரக்டரை ரொம்ப உள்வாங்கிட்டார், ஆல்ஃப்ரெட்டாகவே தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராகவும் அவர் இருந்திருக்கலாம். மிஸ்டர் ஆல்ஃப்ரெடுங்கிற நசரி மாதிரியே பல பேர் ஏர்போர்ட்டில் பல மாதங்களில் பல வருடங்களுக்கு மாட்டியிருக்காங்க. அது மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. ஆனால் உலகத்திலேயே தானாக முன்வந்து நான் இந்த ஏர்போர்ட்டில் தான் வாழுவேன், நான் இங்கே தான் செட்டில் ஆவேன் அப்படின்னு 18 ஒருத்தர் வாழ்ந்தார்னா அது நசரி மட்டும்தான். அதுவும் இவ்வளவு காசும் இவ்வளவு புகழும் சம்பாதிச்சதுக்கு அப்புறமாகவும் நான் இந்த ஏர்போர்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே இருந்தார். ஏன்னு இதுவரைக்கும் யாருக்குமே பதில் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதில்ல. நம்ம பிக் பேங் போகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனை அமைச்சிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ்புக்கில் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.